Hi students, very good morning. Today we are going to see geography unit 2. Topic is monsoon. Monsoon means parva katra nu artham. Parva katra pathi da iniki nama topic la paakapom. Before we see the monsoon topic, we will see the relief topic. Relief na nilathotram artham. So India oda nilathotrathiyum kala nilai baadhikudhu appdinu sollalam. Eppadina வெப்பநிலை மாறுது, நிலத்தோற்றத்தோட வெப்பநிலை அண்ட் வளிமண்டல அழுத்தம், காற்றின் திசை, மழை அளவு, இது எல்லாமே காலநிலையை பொறுத்து தான், கிளைமேட் சேஞ்சஸ் பொறுத்து தான் அமையுமே. ஸோ இது எல்லாமே என்னென்ன மாறுபடுறதுனால நிலத்தோற்றத்தோட அமைப்பும் மாறுபடுது அப்படின்ட்டு சொல்லலாம். அதிக அளவு பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இமயமலைகள் வந்து என்னென்னா சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வீசுகிற குளிர்ந்த காற்றை தடுத்து இந்தியாவோட சப்கான்டினென்ட் சைடில் வெப்ப பகுதியாக வச்சுருக்குன்ட்டு சொல்லலாம். அதாவது நான் ஏற்கனவே இதை ஹிமாலயாஸ் சொல்கிறப்ப சொல்லியிருப்பேன், அரேபியன் சீலேருந்து வீசுகிற காற்று, இதோட நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம இதை தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். அரேபியன் சீலேருந்து வீசுகிற காற்று வந்து என்னென்னா இமயமலைகள் எல்லா இடத்துலையும் குளிர்ந்த காற்றாக வீசாமல் என்னென்னா அந்த காற்றை ஹிமாலயாஸ் தடுக்கிறதுனால அது மேலெழுப்பி அங்கேருந்து மழை பொழிவு கொடுக்குது அப்படின்ட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் அந்த பகுதி குளிர்ச்சியாகவும் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்க சவுத் சைடு வந்து வெப்பம் பகுதியாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருப்போம். ஸோ அதே தான் இந்தியாவோட துணை கண்டத்தில் வெப்பமான பகுதியாக இருக்குன்ட்டு சொல்லியிருப்போம். அதனால் குளிர்காலத்திலும் நார்த் இந்தியா சைடில் வெப்பமண்டல காலநிலை அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். தென்மேற்கு பருவக்காற்று, அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து என்னென்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து அதோட சரிவு பகுதிகளிலும் அதிக அளவு கனமழையை கொடுக்குதுன்ட்டு சொல்லலாம். தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்றது இதெல்லாம் வந்து உங்களோட நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வருது, அதை அது அந்த டாப்பிக்கில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தென்மேற்கு பருவக்காற்று எந்த பக்கம் அதிக அளவு மழை பொழிவை தருது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வீசுகிற காற்று மூலயமா மேற்கு சரிவு பகுதிகளில் அதிக அளவு கனமழையை கொடுக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களோட டிஸ்டிங்கிஷ் பிட்வீனில் கேட்குற க்வெஷ்சன். ஸோ ஒன் மார்க்லேயும் இது அதிகமாக கேட்பாங்க. அதிக அளவு மழை பொழிவை எந்த பகுதியில் ஏற்படுத்துது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்லோப்பில் இருக்க வெஸ்டர்ன் கேட் சைடில் தான் அதிக அளவு மழை பொழிவை ஏற்படுது. அதுக்கு மாறாக என்னென்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் அண்ட் தமிழ்நாடு இதெல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையோட மலைமறிவு பகுதி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது லீவர்ட் சைடு அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருப்போம். விண்ட்வர்ட் சைடுனா காற்று மோதுறதுனால அந்த பகுதி ஃபுல்லுமே என்னென்னா மலைகளால் தடுக்கப்பட்டு அந்த பகுதி மட்டும் மழை பொழிவை தரும். காற்று வந்து வீசாத இந்த பக்கம் மலைகளால் தடுக்கப்பட்ட லீவர்ட் சைடு இருக்கிற பகுதி வந்து என்னென்னா மழை பெறாத ஒரு பகுதி அப்படின்ட்டு சொல்லியிருப்போம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நயத்தில் நடத்தியிருப்பேன். அதுவும் இல்லாமல் லாஸ்ட் செஷனில் யூனிட் 1 லெசன்லேயே நான் சொல்லியிருப்பேன், விண்ட்வர்ட் சைடுனா காற்று மோதுறதுனால அந்த பகுதி மழை பொழிவு அதிகமாக பெறக்கூடியது, லீவர்ட் சைடுனா காற்று அதிகமாக வீசாததுனால மழைமறைவு பகுதி அப்படின்ட்டு சொல்லியிருப்போம். ஸோ அந்த மாதிரியான மலைமறைவு பகுதியாக இருக்கிறதுனால இல்லை காற்று மோதாத பகுதியாக இருக்கிறதுனால மிக குறைந்த அளவு மழை பொழிவை பெறுது அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அதனால்தான் வெஸ்டர்ன் கேட்ஸில் அதிக அளவு மழை பொழிவு வந்து பெறக்கூடியது. அதிக அளவு ஹெவி ரெயின்ஃபால் ஏரியா அப்படின்ட்டு மேப் மார்க்கிங்லையும் கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் வந்து வெஸ்டர்ன் கேட்ஸை குறிக்கலாம். இதுதான் வந்து ரிலீஃப் நிலத்தோற்றமும் எதனால் காலநிலையினால் பாதிக்கப்படுறதுக்கான காரணங்கள் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் தென் மிக குறைந்த அளவு மழை பொழிவு பெறுது அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். எங்கன்னா லீவர்ட் சைடில் இருக்கிற மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு. அண்ட் தென் இந்த மாதிரியான இந்த பருவத்தில் மேற்கு கடற்கரை பகுதியில் அதாவது வெஸ்ட் சைடில் இருக்கிற எல்லா கடற்கரைகளும் பகுதியிலையும் எஸ்பெஷலி சொல்லணும்னா பெங்களூரில் வந்து என்னென்னா 280 சென்டிமீட்டர் மழை பொழிவையும் மலைமறைவு பகுதியாக இருக்கிற பெங்களூரில் 50 சென்டிமீட்டர் மழை பொழிவையும் பெறுது அப்படின்ட்டு சொன்னோம். மங்களூர் வந்து மழை பொழிவு அதிகமாக பெறுது. இது வந்து என்னென்னா வெஸ்ட் சைடில் இருக்க கடற்கரை ஓர பகுதிகளில் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து மங்களூர் அதிக அளவு மழை பொழிவை 280 சென்டிமீட்டர் மழை பொழிவு பெறுது. பெங்களூர் மலைமறைவு அதாவது லீவர்ட் சைடில் இருக்கிறதுனால 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் மட்டும்தான் பெறுது. இதுதான் நிலத்தோற்றத்தினால நிலத்தோற்றம் காலநிலையினால எந்த அளவு பாதிக்கப்படுதுன்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் ஒன் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். ஜெட் ஸ்ட்ரீம்னா ஜெட் காற்றோட்டங்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க.
இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஷின். ஸ்டார் மாதிரி போட்டிருக்கிறதெல்லாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஷின்ட்டு அர்த்தம். ஸோ நீங்கள் அதை டூ மார்க்ஸ் கொஷினில் படிச்சுக்கோங்க. அண்ட் ஜெட் ஸ்ட்ரீம் வந்துட்டு எது சொல்கிறாங்கன்னா, வளிமண்டலத்தில் அதாவது அட்மாஸ்பியரில் உயர்ந்த அடுக்கில் இருக்கிற ஒரு குறுகிய பகுதியை தான் அதிகமாக வேகமாக காற்று வீசும். ஸோ அப்பர் லேயரில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே என்னென்னா, காற்று அதிகமாக வீசுறதுனால நகர்ற அந்த காற்றுகள் தான் என்னென்னா, காற்று வீசுகிற வேகத்தை சைடில் நகர காற்றுகள் தான் ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இல்லைனா ஜெட் காற்றுகள் இல்லை ஜெட் காற்றோட்டம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது இந்த காற்று ஜெட் ஸ்ட்ரீம் படி என்னென்னா, அயன பகுதிகளில் அதிக அளவு காற்று வீசும். அதாவது வட சமவெளி பகுதிகளிலேருந்து காற்று வீசுறது திபெத்திய பீடபூமியை நோக்கி நகரும். அதனால் தென்மேற்கு பருவ காற்று சவுத் வெஸ்ட் மான்சூன் உருவாகுது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ சொல்கிற இந்த டேர்ம்ஸ் எல்லாம், இந்த வேர்ட்ஸ் எல்லாம், சவுத் வெஸ்ட் மான்சூன், அயன மண்டலம் அப்படின்ட்டு சொல்கிறதுனா சப் ட்ராபிக்கல்ன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியலன்னா நெக்ஸ்ட் டாப்பிக்கே இந்த டாபிக் தான் வரும். சவுத் வெஸ்ட் மான்சூன் சப் ட்ராபிக்கல் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அதில் உங்களுக்கு நல்லா எக்ஸ்ப்ளா புரியும். ஸோ இந்த ஃபஸ்ட்டே இது கொடுத்ததுனால உங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அவ்வளோதான். ஸோ அயனமண்டல பகுதிகளிலேருந்து காற்று வந்து வீசுகிற பகுதியினால, அயனமண்டலம்னா அதிக வெப்பநிலை பகுதியிலேருந்து காற்று வீசுகிறப்ப வடப்பகுதியிலேருந்து வட சமவெளி பகுதியிலேருந்து திபெத்திய பீடபூமியை நோக்கி நகர்றதுனால தென்மேற்கு பருவ காற்று உருவாகுது. நெக்ஸ்ட் ஒன், கீழே காற்றுகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது தென்மேற்குலேருந்து பின்னலடையும் பருவ காற்று காலங்களில் வீசுது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது வெப்பமண்டல தாழ்வான பகுதிகளில் வீசுது. கீழே காற்றுகள் தென்மேற்கு பக்கத்துலேருந்து சவுத் வெஸ்ட் சைட்லேருந்து பின்னலடையும் பருவ காற்று, பின்னலடையும் பருவ காற்றுனா ட்ராபிக்கல் டிப்ரெஷன் சவுத் வெஸ்ட் மான்சூன்லேருந்து பின்னலடையும் பருவ காற்றுனா ரீட்ரீட்டிங் மான்சூன் சொல்லுவாங்க. அது தாழ்வான பகுதிகளில் வீசுது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு ஒன் மார்க் க்வெஸ்சன் சொல்லுவாங்க. ரீட்ரீட்டிங் மான்சூன்ட்டு எதை சொல்லுவோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் தான் சொல்லுவாங்க. அண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூனில் தான் ரீட்ரீட்டிங் மான்சூன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்கன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ஒன் மார்க் க்வெஸ்சனும் இருக்குது, இது இம்பார்ட்டன்ட் டூ மார்க் க்வெஸ்சனும் ஜெட் ஸ்ட்ரீம். நெக்ஸ்ட் டாபிக் மான்சூன், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் டூ மார்க் க்வெஸ்சன். அண்ட் மான்சூன்னா பருவ காற்றுன்ட்டு சொல்லுவாங்க. மான்சூன்ன்றதுக்கான மீனிங் என்னென்னா, மௌசியம் அப்படின்ற ஒரு அரப் வேர்டில் தான் மௌசியம்ன்ட்டு சொல்லுவாங்க. அந்த வேர்ட்லேருந்து பெறப்பட்டது தான் மான்சூன்ன்ற வேர்ட். இதோட மீனிங் என்னென்னா பருவகாலம். அகெயின் ஐ ரிப்பீட் திஸ், மான்சூன் என்ற சொல் வந்து வேர்ட் வந்து என்னென்னா மௌசியம் என்ற ஒரு அரப் வேர்ட்லேருந்து எடுத்தது. இதுக்கான மீனிங் என்னென்னா பருவகாலம் அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். ஸோ பருவகாலம் என்ற ஒரு மீனிங் வேர்ட் வந்து என்னென்னா, பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி அரபு மாலுமிகளால் உபயோகப்படுத்தப்பட்டது. அரப் நேவிகேட்டர்ஸ் அவங்களால பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல்னா பருவகாலம் என்றது. ஏன்னா அவங்க இந்தியன் ஓஷனில் கடற்கரை ஓர பகுதிகளில் இருக்க அரபிக்கடலில் குறிப்பாக பருவக்காற்று வந்து மாறி மாறி வீசுறதுனால அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக என்னென்னா பருவகாலம் அப்படின்ற ஒரு வேர்டை அவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மான்சூன்ன்ற வேர்ட், பருவகாலம் என்ற வேர்டை அரப் நேவிகேட்டர் தான் யூஸ் பண்ணாங்க. இந்தியன் ஓஷனில் ஏற்படுற இந்தியன் ஓஷனில் கடற்கரை பகுதிகளில் குறிப்பாக சொல்லணும்னா அரபிக்கடலில் காற்று வந்து மாறி மாறி வீசுறத குறிப்பிடுறதுக்காக தான் அவங்க பருவ காற்று மான்சூன்ன்ற வேர்டை அவங்க யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்ட்டு சொன்னேன். அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்த காற்று வந்து என்னென்னா சம்மர் சீசனில் தென்மேற்கு திசையிலேருந்து, அதாவது சவுத் வெஸ்ட் சைட்லேருந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் வீசும், வடகிழக்கு நோக்கி வீசும். அண்ட் குளிர்காலத்தில் விண்டர் சீசனில் வடகிழக்கு திசையிலேருந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்லேருந்து சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் வீசும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் டூ மார்க் க்வெஸ்சன். ஸோ இந்த பருவகால காற்றுகள் அப்படின்ட்டு சொன்னால் ஒரு எல்லாராலையும் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா மெட்ரோலஜிஸ்ட் கூட அவங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு டேர்ம் எதுன்னா மான்சூனை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதை பற்றின ஒரு கோட்பாடை எப்படி கிரியேட் பண்ணுறது, இதோட ஆரிஜின் எப்படி சொல்கிறது, இந்த கான்செப்ட் எப்படி சொல்கிறது அப்படின்றத பற்றின கன்ஃபியூஷன் அவங்களுக்கு நிறையவே இருந்தது. ஸோ அப்படி இருந்தும் சில கான்செப்டை சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இயங்கு கோட்பாடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க, டைனமிக் கான்செப்ட். இது வந்து சூரியனோட நிலைக்கேற்ப பருவகாலம் மாறுபடும், அதுதான் ட்ரூ. சூரியனோட நிலைக்கேற்ப, சூரியன் எந்த மாதிரி வெர்டிகலாக விழுது அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழுறதுனால காலநிலை மாறுபடுது அப்படின்றது தெரியும். டே அண்ட் நைட் சேஞ்சஸ் எப்படி ஆகுது,
சோ சூரிய கதிர்கள் விழுது அண்ட் எர்த் ரொட்டேஷன்னாலயும் காலநிலை மாறுபடுது அப்படின்றத நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. சோ அது வந்து இட்ஸ் a ட்ரூ ஃபேக்ட். அதே மாதிரி வளிமண்டல அழுத்தத்தினாலையும் பருவ காட்சிகள் உருவாகுது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது செகண்ட் பாயிண்ட். இதுல வடகோள அச்சம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதோட கோடை காலத்துல சம்மர் சீசன்ல வந்து சூரியனோட கதிர்கள் வந்து வேர்டிக்கலா செங்குத்தா விழுறதுனால எங்கன்னா டிராபிக் ஆஃப் கேன்சர்ல கடகரேகையில செங்குத்தா விழுறதுனாலையும் பருவகாலம் மாறுபடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வின்டர் சம்மர் சீசன் ஏற்படுறதுக்கு அதுதான் காரணம்ன்ட்டு சொல்லுவாங்க. அதனால வளிமண்டல அழுத்தமும் காற்று மண்டலமும் வடக்கு நோக்கி நகருது, நார்த் சைடா நகர ஆரம்பிக்குது. ஸோ டிராபிக் ஆஃப் கேன்சர்ல சூரிய கதிர்கள் நேரா விழுறதுனால செங்குத்தா விழுறதுனால என்னன்னா வளிமண்டல அழுத்தம் ஏற்பட்டு காற்று வந்து வடக்கு நோக்கி நகருதுன்ட்டு சொல்றாங்க. இந்த சமயத்துலதான் இது ITCZ இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜன் சோன் அப்படின்றது உருவாகுது. அதாவது இடை அயன குவி மண்டலம் அப்படின்றத உருவாகுது. அந்த டேர்ம்ஸ்க்கு என்ன பேர் சொல்றாங்கன்னா வடக்கு நோக்கி நகர அந்த காற்றுக்கு பேரு இடை அயன குவி மண்டலம் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுல இந்தியாவில பெரும்பாலான பகுதிகள் வந்து என்னன்னா தென்கிழக்கு பருவ காற்று தான் வீச ஆரம்பிக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதான் வியாபார காற்றுகள் சொல்லுவாங்க. தென்கிழக்கு பருவ காற்று தான் வியாபார காற்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த காற்றுகள்னால என்னன்னா பூமத்திய ரேகை, பூமத்திய ரேகைனா இப்படி சொல்லுவாங்க, பூமத்திய ரேகையை கடக்கிறப்ப பூமியோட சுழற்சினால பூமி சுழல்றதுனால ரொட்டேட் ஆகுறதுனால அதோட விசையின் காரணமா பூமி ரொட்டேட் ஆகுறப்ப ஒரு ஃபோர்ஸ் வரும்ல, ஸோ அந்த ஃபோர்ஸ்னால என்ன ஆகுதுன்னா வடகிழக்கு நோக்கி நகருது. ஸோ இந்த காற்று தென்கிழக்கு வியாபார காற்று அதிகமா ஆதிக்கம் பண்ணதுன்ட்டு சொல்லியாச்சு. இந்த காற்று வந்து என்ன பண்ணும், ஈக்வேட்டரை கடக்கிறப்ப பூமி ரொட்டேட்னால சுழற்சினால ஏற்படுற விசையின் காரணமா வடகிழக்கு நோக்கி நகருது அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுதான் என்னன்னா தென்மேற்குல இருந்து வீசுறதுனால தென்மேற்கு பருவ காற்றுன்ட்டு சொல்றாங்க. அதாவது சவுத் சைட்ல இருந்து வீசுறதுனால சவுத் சைட்ல இருந்து வீசுறதுனால தென்மேற்கு பருவ காற்றுன்ட்டு சொல்றாங்க. அண்ட் குளிர்காலத்துல வளிமண்டலத்துல ஏற்படுற அழுத்தத்தினாலையும் காற்று வந்து நகர ஆரம்பிக்குது. ஸோ சம்மர் சீசன் எப்படி வருதுன்ட்டு சொல்லிட்டோம், வின்டர் சீசன் எப்படி வருதுன்ட்டு பார்த்தோன்னா தெற்கு நோக்கி நகர்றதுனால வடகிழக்கு பருவ காற்று உருவாகுது அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ ஒன்ஸ் சவுத் சைட்ல இருந்தது நார்த் சைடு நோக்கி நகர ஆரம்பிக்குது. ஸோ அதனால வடகிழக்கு பருவ காற்று உருவாகுது. இந்த பருவ காலத்துக்கு ஏற்ப அவங்களோட திசைகளை மாற்றிட்டே இருக்கும். அது வந்து என்னன்னா வீசும் கோள் காற்று, அதை தான் பருவ காற்றுன்ட்டு சொல்லுவாங்க. பிளானிட்டரி விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வீசும் கோள் காற்றுகளை பருவ காற்றுன்ட்டு சொல்லுவாங்க. அதாவது பருவ காலங்களுக்கு ஏற்ப அவங்களோட திசைகளை மாற்றிட்டு வீசுற காற்றை தான் கோள் காற்றுகள், அதை தான் பருவ காற்றுகள் அப்படின்ட்டு சொல்றோம். ஸோ இதுதான் வந்து என்னன்னா மான்சூன்கான எக்ஸ்பிளனேஷன். மான்சூன் ஃபர்ஸ்ட் முன்னாடி ஸ்லைட்ல சொன்ன அந்த ஸ்டார் போட்டிருக்கிறது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் க்வெஸ்சன். அந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதணும். நெக்ஸ்ட் சீசன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் க்வெஸ்சன். மெட்ரோலஜிஸ்ட் வந்து இந்தியாவோட காலநிலையை 4 டைம்ஸாக பிரிச்சிருக்காங்க. 4 டிஸ்டிங் சீசன்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் விண்டர் ஆர் கோல்டு சீசன், கோல்ட் வெதர் சீசன் சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா ஜான்வரி டு ஃபெப்ரவரி வரைக்கும் இருக்கிறது குளிர்காலம். சம்டைம்ஸ் நமக்கு வந்து டிசம்பர்லேயே ஸ்டார்ட் ஆகும், பட் அதை வந்து குளிர்காலம்ட்டு சொல்லுவாங்க. அண்ட் ப்ரீ மான்சூன் ஆர் சம்மர் ஆர் ஹாட் வெதர் அப்படின்றத கோடை காலம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மார்ச் டு மே, நமக்கு இந்தியா சவுத் சைடில் அதிகபட்சம் ஜூன் வரைக்கும், ஜூன் ஸ்டார்டிங் வரைக்கும் இருக்கும், ஜூன் மிடில் வரைக்கும் சம்மர் சீசன் இருக்கும். அண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன், ஜூன் டு செப்டம்பர். இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் தான் ஜூன் டு செப்டம்பர்ன்றது வந்து நார்த் சைடில் மேக்சிமம் கேரளா இந்த மாதிரியான நார்த் சைடில் வீசுகிற இந்த நார்த் சைடுக்கு தான் அதிக அளவு மழை பொழிவு தருவோம். நமக்கு மிதமான அளவு மழை பொழிவை தராது. சவுத் வெஸ்ட் மான்சூன் நமக்கு மிதமான மழை பொழிவு தருவோன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து அக்டோபர் டு நவம்பர், அதாவது வடகிழக்கு பருவ காற்று, இதுதான் நமக்கான மழை பொழிவை தரும். அதாவது தமிழ்நாடு சைடில் அதிக அளவு மழை பொழிவு கொடுக்கறது நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் சொல்லுவாங்க. ஓகே, இட்ஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் க்வெஸ்சன். இன்னைக்கு வந்து 3 2 மார்க் க்வெஸ்சன் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் கிளாஸில் இதை டெஸ்ட் எழுதணும். ஓகே, டுடே செஷன் இஸ் ஓவர். தேங்க்யூ.